சுப்பிரமணியபுரம் படம் மூலம் அறிமுகமானவர் சசிகுமார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து ஈசன் படத்தை இயக்கினர் அதன் பிறகு நடிப்பில் கவனம் செலுத்தி வந்த சசிக்குமார் நாடோடிகள் போராளி சுந்தரபாண்டியன் குட்டிப்புலி கிடாரி நாடோடிகள் பாட்டு எல்லாமே இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது இப்பொழுது வந்து எம்ஜிஆர் மகன் அதே போல ராஜவம்சம் கொம்பு வச்ச சிங்கம்டா அதே போல பகைவனுக்கும் அருள்வாய் முந்தான முடிச்சு பாட்டு அதே போல நானா உடன்பிறப்பு என ஏராளமான படங்களை கைவசம் வைத்திருக்கின்றார் சசிகுமார் அடுத்ததாக கழுகு பட இயக்குனர் சத்ய சிவா இயக்கத்தில் வந்து புதிய படத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கின்றார் சசிகுமார் இந்த படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக கன்னட நடிகை ஹரிபிரியா நடிக்க இருக்கின்றார் இவர் ஏற்கனவே தமிழில் வந்து கனகவேல் காக்க வல்லக்கோட்டை முரண் போன்ற படங்களில் நடித்தவர் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழில் நடிக்கப் போகின்றார் ஹரிபிரியா எனவே நாங்களும் வாழ்த்துகின்றோம் இந்த படம் நல்ல வெற்றி பெற போகின்றது என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்த்துகின்றோம் சொன்னால் சசிகுமார் நடித்த படங்கள் அவருக்கு நல்ல பெயரையும் நல்ல கதையம்சம் கொண்ட படமாகவே அமைந்திருக்கின்றது விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் புதிய படம் உங்களுக்கு தெரியும் தர்பார் புதிய முக இயக்குனர் டெல்லி பிரசாத் தீனதயாளன் இயக்கத்தில் வந்து இந்த படத்தில் நடிக்கின்றார் விஜய் சேதுபதி இந்த படத்தில் இரண்டு கதாநாயகிகள் நடிக்கின்றார்கள் ராசிகண்ணா மற்றும் மஞ்சிமா மோகன் அரசியல் கதை கொண்ட ஒரு முக்கியமான படமாக அமைகின்றது இதில் வந்து பார்த்திபன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் இந்த படக்குழு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த படத்தின் ஓடியவை வெளியிடப் போகின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நல்ல சுப்பர்ஹிட்டான பாடலை இந்த படக்குழு வழங்கப் போகின்றது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது விஜய் சேதுபதி நடிக்கும் அனைத்து படங்களும் நல்ல வரவேற்பையும் நல்ல வசூலையும் கொடுத்திருக்கின்றது விஜய் சேதுபதிக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது